போட்டித்திற்கு தரக அனைவருக்கும் அதே மார்க் விளக்கம் நான் ராஜ்குமார் இந்த வீடியோ நான் பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ட்ரீ குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கான எயிட் புக்ஸ் பார்த்தீங்கன்னா முக்கியமான தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எயிட் புக்ஸ் ஹிஸ்ட்ரி பாலிட்டி அயனம் இந்திய தேசிய இயக்கம் எக்கனாமிக்ஸ் ஜியாகிரபி இது மட்டும் இல்லாமல் சயின்ஸில் மூணு புக்ஸ் சரிங்களா டோட்டலாக வந்து சோசியல் சயின்ஸில் ஃபைவ் புக்ஸும் சயின்ஸில் த்ரீ புக்ஸும் இந்த புத்தகத்தை ஏற்கனவே நிறைய பேர் ப்ரீ ஆர்டர் பண்ணியிருந்தீங்க எயிட் புக்ஸ் ஸ்டாக் இல்லை அப்படின்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இது வந்து ப்ரீ ஆர்டர் நிறைய பேர் பண்ணியிருந்தீங்க ப்ரீ ஆர்டர் பண்ண எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இன்று நாளை ரெண்டு நாள் வந்து டிஸ்பேச் பண்ணிட்டு இருக்கோம் சரிங்களா இன்னைக்கு ஈவினிங்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பாதி பார்சல் வந்து சென்ட் பண்ணிட்டோம் கொரியருக்கு கொடுத்துட்டோம் அவங்க பில் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணிடுவாங்க எல்லாமே ஒரே நாளில் ஏன்னா எயிட் புக்ஸ் பெரிய பார்சலாக இருக்கும் சரிங்களா மாநிலேருந்தே பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இன்னைக்கு எவ்வளோ பண்ண முடிஞ்சோ அது எல்லாமே வந்து ஈவினிங் அனுப்பிச்சிட்டோம் இன்னும் இருக்கக்கூடிய ரிமைனிங் எல்லாமே நாளைக்குள்ளே மேக்ஸிமம் சென்ட் பண்ணிடுவோம் சரிங்களா நாளைக்கு நைட்டுக்குள்ளே மேக்ஸிமம் ஏற்கனவே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண எல்லாத்துக்கும் சரிங்களா எயிட் புக் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கி அப்படின்னா எல்லாத்துக்குமே சென்ட் பண்ணிவிடுவோம் இதுக்கு மேலே நான் ஆர்டர் பண்ணலாமா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளம் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் சரிங்களா எயிட் புக்ஸ் வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க எயிட் புக்ஸ் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி நம்ம கொடுத்துருப்போம் ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க இங்கிலீஷ் மீடியம்லையும் இருக்குது தமிழ் மீடியம்லையும் இருக்குது சரிங்களா தமிழ் மீடியமில் இந்த எயிட் புக்ஸும் அதே போல் இங்கிலீஷ் மீடியமில் இதே எயிட் புக்ஸும் அவைலபிள் சரிங்களா யூனிட் எயிட் புக் வந்து தமிழ் மீடியம் மட்டும்தான் இருக்குது யூனிட் எயிட் தமிழ்நாட்டின் வரலாறு மரபு பண்பாடு சமூக அரசியல் அரசியல்கள் தொகுதி ஒன்று தொகுதி இரண்டு இந்த புத்தகம் பார்த்திங்கன்னா தமிழ் மீடியமில் மட்டும்தான் இருக்குது ஸோ இதை வந்து நீங்கள் தமிழ் மீடியமில் ஆர்டர் பண்ணிக்கலாம் எயிட் புக்ஸ் ஆல்ரெடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்களுக்கு எனக்கு டிஸ்பாச் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு டீடெயில்ஸ் மார்னிங் தமிழ் புக் பார்த்தீங்கன்னா வீடியோ கொடுக்கும்போது நான் சொல்லியிருந்தேன் ஸோ தமிழ் புக் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றவங்க மறக்காம முன்னாடியே பண்ணிக்கோங்க ஒரு டூ டூ த்ரீ டேஸ்க்குள்ளே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டெலிவரி இல்ல அப்படின்னு தான் சொல்லியிருந்தோம் உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க ட்ரிபிள் நைன் ஃபோர் த்ரீ ஃபைவ் நைன் ஒன் எயிட் ஒன் சரிங்களா இதுக்கு மேல புக் ஆர்டர் பண்ணா எனக்கு எத்தனை நாளில் கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேர் கேக்குறீங்க இதுக்கு மேல புத்தகம் ஆர்டர் பண்றீங்க அப்படின்னா சனிக்கிழமைக்கு அப்புறம் நீங்க ஆர்டர் பண்றீங்க இல்ல வெள்ளிக்கிழமைக்கு அப்புறம் நீங்க ஆர்டர் பண்றீங்க அப்படின்னா டூ டூ ஃபோர் ஒர்க்கிங் டேஸில் உங்கள் கைக்கு புத்தகம் கிடைச்சிடும் சரிங்களா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை ஆர்டர் பண்ணிட்டு ஞாயிற்றுக்கிழமை சண்டே லீவ் சரிங்களா சனிக்கிழமை ஈவினிங் நைட் ஆர்டர் பண்ணிட்டு எனக்கு புக்கு வரல அப்படின்ட்டு அடுத்த நாளே கேட்குறீங்க திங்க்கிழமே கேட்குறீங்க சார் நான் ஆர்டர் பண்ணி மூணு நாள் ஆச்சு நாலு நாள் ஆச்சுன்ட்டு ஒர்க்கிங் டேஸ் அப்படின்றது வேலை நாட்கள் மட்டும்தான் நீங்கள் கணக்கு எடுத்துக்கணும் சரிங்களா ஞாயிற்றுக்கிழமை அப்படின்றது கொரியர் ஆஃபீஸும் இருக்காது நாங்களும் இருக்க மாட்டோம் அன்றைக்கி பார்சல் எடுத்துக்க மாட்டாங்க ஸோ முடிஞ்ச வழியும் கரெக்டாக அந்த வேலை நாட்களை கால்குலேட் பண்ணிக்கோங்க மூன்றுலேருந்து நான்கு நாட்கள் சரிங்களா நான்கு நாட்களுக்கு மேலே போக வேண்டாம் நீங்கள் ஆர்டர் பண்ணி நான்கு நாட்கள் ஆகிடுச்சு எனக்கு புத்தகம் இன்னும் கைக்கு வந்து சேரல அப்படின்னா தாராளமாக இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு நாள்லேயே காண்டாக்ட் பண்ணுறீங்க சார் எனக்கு இன்னும் புத்தகம் வந்து சேரல அப்படின்ட்டு முடிஞ்ச வரையும் நீங்களும் எங்களை புரிஞ்சிட்டு ஏன்னா நீங்கள் இருந்தீங்கன்னா எங்களாலையும் சப்போர்ட் பண்ண முடியாது இல்லையா ஸோ முடிஞ்ச வரையும் ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸில் உங்கள் கைக்கு வரல அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம் இல்லை இமெயில் அடிக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பார்சல் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்து சொல்லுவாங்க ட்ராக்கிங் ஐடியும் கொடுத்துவாங்க மேக்ஸிமம் உங்களுக்கு ஃபோர் டேஸில் டெலிவரி பண்ணிடுறாங்க ரெண்டாவது நாளே டெலிவரி பண்ணுறாங்க நான் மேக்ஸிமம் டைம் பீரியட் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா நான்கு நாட்களுக்கு மேலே நீங்கள் காத்திருக்க வேண்டாம் ஒர்க்கிங் டேஸ்ன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க சார் நிறைய பேர் லீவ் நாளையும் கால்குலேட் பண்ணிக்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு நாள் ரெண்டு நாளே வந்து கேட்க ஆரம்பிச்சுருங்க ஸோ முடிஞ்ச வழி அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க நீங்கள் எந்தளவு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்தளவு எங்களாலும் பெஸ்ட்டாக உங்களுக்கு கொடுக்க முடியும் நன்றியுடன் அதிகமான குழுமம் கட்டளத்தவம் ஆற்றலாம் நன்றி வணக்கம்